எங்களை சும்பப்பையில நினைச்சு ஆட்டம் காட்டிருக்க நீ. எவனுக்கு தூய தமிழ் ரத்தம் ஓடுதோ அவனா என்னோட வாடா. என்னை பார்த்து நீ விரல நீட்டி பேசாத, நீ சாதி பேசுற கேட்காத, விரல ஒட்டிக்கிற போல கோபம் தான் வருது. ஆனால் அவரை என்னுடைய ஹீரோவா வச்சுக்கிட்டேன், அதனால உங்க விரல் தப்பிச்சு. இதெல்லாம் நீ கத்துக்கிட்ட அப்புறம் எனக்கு ஓட்டு போடு. இல்ல போடாம எவனா கொடுத்த காங்கிரஸ் பிஜேபி போட்டு போ போ. எனக்கே பண்ணு போ. ஆனா சில தியாகிகள் இருக்காங்க பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கார் கூட இல்லையா பாவம். இந்த ஏழ்மையில் நீங்கள் வாடாதீர்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஏழு வருஷம் நாட்டை கொடுத்து இந்தியாவே பிச்சைக்கார நாடாக்குன பாஜக வங்கி வந்து என்ன பண்ண போகுது? அம்மா இருந்த போது ஏன் பேசலன்னு கேக்குறாங்க. இப்ப தான் ஐயா இருக்காரு, ரெண்டு ஐயா. ஐயா ஒரு பைத்தியக்கார கொடுத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்க. அப்பா நானு என்னென்னமோ தான் பண்ணி பாசுறேன், ஒரு விடியும் வர மாட்டேங்குது. ஐயா ஸ்டாலின் வேற, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் வேற போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. அது உண்மைதான், அதோட முடியுது. சேர்த்து வச்சாச்சு பல தலைமுறைக்கு. அங்கே இருக்கும் பேரன் பேராண்டிகள் எல்லாம் கொள்ளுப்பாட்டனாக ஆகும்போது கூட அவர்களுக்கு பணம் இருக்கு. உங்களுக்கு என்ன பெருமை இந்த ரெண்டு ஊழல் கட்சிகளும்? அதான் நான் முதல்ல அவங்கள திட்டிகிட்டு இருந்த போது ஆளும் கட்சியை திட்டிகிட்டு இருந்த போது டிஎம்கேவை திட்டவே மாட்டேங்கிறாரு. அப்போ டிஎம்கே கூட ஒரு இது இருக்கு அப்படின்னா என்ன எது இருக்கு? ஊழல் கூட எனக்கு எதுக்கு தொடர்பு? என்னத்தையோ இந்த இனம் எந்த இடத்துல சாபம் வாங்கி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அம்மா இருக்கும்போது பேசுகிற தைரியம் இருந்துதான் நாங்கள் யோ நான் கேஸே போட்டு ஜெயிச்சிருக்கேன் ஐயா. மீனவன் பிரச்சனை மீனவன் பார்த்துக்கணும், மாணவன் பிரச்சனை மாணவன் பார்த்துக்கணும், விவசாய பிரச்சனை விவசாயம் பார்த்துக்கணும். நீ எதுக்கு தான் வருவே இப்போ? எதுக்கு வருவே? ஒரு நடிகர் படம் வெளியானா விடிய காலத்தில் போய் நின்று வரிசையில் நின்று பார்ப்பேன், வேற எதுக்கு வருவே? இவர்களுக்கு அதில் கொஞ்சமும் அக்கறை கிடையாது. இவர்கள் தான் எதுங்க ரெண்டு கழகம் ரெண்டும் ஒன்று தான். காமராஜர் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே குட்டை. இந்தியாவிற்கு ஒரு கட்சி எதுக்கு சொல்லு? என் நாட்டை நான் ஆள்றேன், ஆந்திராவை அவர் ஆளட்டும், கர்நாடகா அவர் ஆளட்டும், கேரளாவை அவர் ஆளட்டும், பீகாரா அவர் ஆளட்டும், குஜராத்தை அவர் ஆளட்டும், இந்தியாவை யார் ஆளுது? கூடி பேசி ஆளுவோம். எவரையும் எதிர்த்து போராடும் துணிவு என்னிடம் இருக்கிறது, காரணம் நேர்மை என்னிடம் இருக்கிறது. நீங்க போடுற சேர்ல உட்கார டைம் இருக்காதுங்க, அவ்வளவு கடன் வச்சிருக்காங்க. கஜானா காலியானதை மீண்டும் நிரப்ப வேண்டும். உட்கார்ந்தெல்லாம் செய்ய முடியாது, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். சின்ன சின்ன பசங்க இவங்க எல்லாம் என்ன, இவங்க எல்லாம் எம்எல்ஏவா? இதெல்லாம் கருதிடக்கூடாது ராஜா. ராணுவத்துக்கு ஆள் எப்படி இருக்க? 18 வயசுலேருந்து 20 வயசுலாம் எடுக்கிற, அப்படிதான் மக்கள் ராணுவத்துக்கு நான் ஆள் எடுத்துருக்கேன். 6 கோடிக்கு நான் செக்கில் கையெழுத்து போட்டேன்னு தைரியமாக எப்படி சொல்ல முடியுது? நான் அந்த பிக் பாஸில் நடிக்கிறேன், நல்ல கனமான சம்பளம் சுண்டி வாங்குறேன். நீங்கள் ஹெலிகாப்டரில் போகிறீங்களே, அது ஏன் காசு? போவேன், சீக்கிரம் போய் சேரணும். இத்தனை பேருக்கு இது 234 இடத்துக்கும் நான் தான் முகம், நான் தான் இத்தனை பேர் பல்லாக்கையும் சுமக்க வேண்டும். இந்த மகனை மாதிரி துணிஞ்சு நின்று சண்டை போட இன்னொரு வீரன் பிறப்பது கடினம். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட என்னை பத்தி கேளுங்க, அங்க கிடைச்சதே அந்த பணம் அது ஒண்ணு தான் கேக்குறீங்களா? நீங்க வேணா நீங்க அதை இப்ப ரைடுக்கு போனார்ல, அவர்கிட்ட கேளுங்க என்ன பத்தி, அவர் சொல்வாரு. ஆனா இன்னவே ரொம்ப நாள் என்னை கண்டுக்காம இருந்தா அப்ப பயப்படுவான். ஆஹா ஏதோ பண்ணிவிடுவான் போருக்கே அப்படின்னு. ஏன்னா திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு, நான் வந்துட்டேன் முடிஞ்சு, பச்சைமட்டை இருக்கு. ஒரு வேலையை எடுத்துக்கொண்ட வேலையை திறம்பட செய்யும் சரித்திரம் என்னுடைய வாழ்வு. ஆபீஸ்ரூம்களவா சிவாஜி படத்தில் ஆபீஸ்ரூம்களவா கொஞ்சம் ஆபீஸ்ரூம், அந்த படத்தில் ஒரு பவுன்சர் இருப்பான், அங்கே நானே இருப்பேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் அது இல்லையான்னு ஏன் இது நான் சொல்லித்தான் தெரியணுமா உங்களுக்கு? உங்கள் கட்சியில் ஊழல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்கிறேன் என்று பல்லில் நாக்குப்பட பேச முடியாது உங்களால். இந்த பயந்தாங்கொலி பயில வச்சுட்டு எதை செய்யுது? நின்று சண்டை செய்யுங்கடா. அடா ஏறி ஒரு கேள்வியை கேட்போம், காங்கிரஸ் பிஜேபி என் நிலத்துக்கு எதுக்கு? இலவசத்தை நான் வாங்கவும் மாட்டேன், அந்த மாதிரி கொடுக்கவும் மாட்டேன், தேவையில்லை. என்னுடைய தமிழர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம் மூணு விட்டா கோட்பாடு கிடையாது. காதோரம் என்னை போல் முடி நரைத்தவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னும் மீசை வளராத இளைஞனுக்கு புரிந்து விட்டது நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன். கொடுத்தது கொடுத்து சொல்லு, ஒரு தடவை ஒரு தடவை சொல்ல சொல்ல பார்ப்போம். பல ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சியெல்லாம் வாழ்ந்துட்டீங்க, ஒரு தடவை எங்கள் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன், நல்லா இல்லைன்னா எங்க நல்லா என்ன காரி சுப்பிட்டு போங்க. வந்துட்டீங்க, ஒரு தடவை எங்கள் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன், நல்லா இல்லைன்னா எங்க நல்லா என்ன காரி சுப்பிட்டு போங்க பாருங்களேன், நல்லா இல்லைன்னா எங்க நல்லா என்ன காரி சுப்பிட்டு போங்க.